ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 7 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர் வந்து ஒரே போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன போராட்டம் பண்ணுறாங்க, ஏது போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களோட கோரிக்கை தான் என்ன, ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, அவங்கள கூப்பிட்டு ஏன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்குதுன்னு நமக்கு தெரியல. அதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக போக போகிறோம். இப்போ அவங்க போராட்டத்தோட புரிதலும் பார்த்திங்கன்னா, மக்கள்கிட்ட தெளிவான சிந்தனையும் கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏன் இந்த போராட்டம் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை என்ன கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் மொத்தமாக பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு சம்பளம் அதிகம், இன்னும் சம்பளம் ஏற்றி கேட்குறாங்க அப்படின்றதான் தெரியுது. பிரச்சனை அது கிடையாது. இவங்களோட மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 3500 ஸ்கூலை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மூட போகிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் வந்து சரியான எண்ணிக்கையில் வந்து மாணவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணக்கூடாது, தரத்தை உயர்த்தி மாணவர்களோட சேர்க்கையை அதிகரிக்கணும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட ஒரு 3500 சத்துணவு மையங்களை வந்து இவங்க மூட போகிறாங்க. இதுக்கும் என்ன காரணம்னா, மாணவர்கள் இல்லை, அதனால சத்துணவு மையங்களை மூட போகிறோம். இதனால் என்னாகும் அப்படின்னா, ஏழை எளிய குழந்தைகள் வந்து கல்வி கற்க முடியாது, இதை வந்து மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே நாளைக்கு நமக்கும் தான், நம்மளோட குழந்தைகளுக்கும் தான், எல்லாத்துக்குமே இது பாதிக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். இப்போ ஒரு புதுசாக ஒரு அரசாணை ஒன்று போட்டிருக்காங்க. அரசாணை விதி 56-ன் படி யாருக்குமே இனிமேல் என்னென்னா, கவர்மெண்ட் வேலையே கிடையாது. எந்த ஒரு பணிக்குமே கவர்மெண்ட் வேலையே கிடையாது. சும்மா அப்ரெண்டிஸ் மாதிரி போட்டுருவாங்க. அவங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இவங்களுக்கு நிரந்தரமான சம்பளமும் கிடையாது, நிரந்தரமான பென்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு சட்டத்தை எடுத்து இவங்க போராடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதான் கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றாங்க. இதை ரத்து பண்ணிவிட்டு, இந்த சிபிஎஸ் ஸ்கீமை வந்து ரத்து பண்ணிவிட்டு, எங்களுக்கு 2003 முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டால் நிரந்தரமான ஒரு பென்ஷன் ஸ்கீமை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதனால எங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதுகாக்கப்படும், அதனால் பென்ஷன் ஸ்கீமு மெயினாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க, அடுத்த கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசாக இப்போ கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, அங்கன்வாடியில் வந்து எல்கேஜி யூகேஜிலாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வாங்க, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த எல்கேஜி யூகேஜி கொண்டு வர்றதுக்கு வேறு ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸையே வந்து இவங்களை பாடம் எடுக்க சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, புது அப்பாயின்மெண்ட் வந்து போட முடியாது. இங்கே எல்கேஜி யூகேஜி கொண்டு வாங்க, அதுக்குன்னு மாண்டிஸ்வரி படித்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வர்றாங்க. இதை வந்து கவர்மெண்ட்டு நிராகரிக்கிறது. இன்னொன்று மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட இவங்களோட சம்பளத்திலேருந்து பிடிக்கிற சிபிஎஸ்ன்ற அமௌண்ட், அதான் கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் ஸ்கீம் சொல்கிறாங்கள, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி கிட்ட என்ன பண்ணால் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இதை பிற மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிபிஎஸ்க்கு ப்ராப்பராக ஏதோ ரசீதி போட்டு வாங்கிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி ரிசிப்ட் எதுவுமே கொடுக்கறது இல்லை. அந்த பணம் என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அந்த பணம் எங்கே இருக்குது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட இருக்குது. இப்போ சப்போஸ் நாங்கள் பணியில் இருக்கும்போது இறந்துட்டோம்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. இதுக்கு வரைக்கும் இறந்தவங்களுக்கு யாருக்குமே எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பணம் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதோட உண்மைத்தன்மை வேணும் அப்படின்றது கேட்குறாங்க. இது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு 7th pay commission 7வது ஊதிய குழு வந்துச்சு. இந்த வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 21 மாதத்தோட அரியர் பணத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஊதியக்குழு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அந்த 21 மாத நிலுவைத் தொகையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த ஜாக்டோஜியோ அமைப்போட போராட்டம். ஜாக்டோஜியோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியரில் இருக்குது. இதை மெயினாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் பண்ணுறது தவறுதான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அவங்களோட கோரிக்கையே நியாயமானது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அரசு உடனே அவங்கள கூப்பிட்டு, அவங்களோட ஹையர் அத்தாரிட்டியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து, அவங்கள மீண்டும் பணிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு புதுசு புதுசாக பிரச்சனைகளை உருவாக்குறதுனால நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் தான் கெட்டது. இது நான் அனலைஸ் பண்ணது, நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.